இலங்கையில் 40 அதிகரித்தது கொரோனா மரணங்கள். இன்று 4 பேர் உயிரிழப்பு. இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான மேலும் 4 பேர் இன்று உயிரிழந்திருப்பதாக அரசாங்க தகவல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அதற்கமைய 51 வயதுடைய ராஜகிரிய பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். அவர் முதியோர் இல்லத்தில் தங்கியிருந்தவராகும். கடந்த 7 அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். கொரோனா தொற்றினால் ஏற்பட்ட நியூமோனியா காரணமாக அவர் உயிரிழந்திருக்கின்றார். கொழும்பு 10 பிரதேசத்தைச் சேர்ந்த ஆண் ஒருவரும் உயிரிழந்திருக்கின்றார். அவர் கடந்த 23 கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அங்கு அவர் உயிரிழந்திருக்கின்றார். கொரோனா தொற்றினால் சுவாச கட்டமைப்பில் ஏற்பட்ட பாதிப்பினால் அவர் உயிரிழந்திருக்கின்றார். கம்பஹா உடுகம்பள பிரதேசத்தில் 63 வயதுடைய பெண்ணொருவர் உயிரிழந்திருக்கின்றார். அவர் கம்பஹா மாவட்டத்தில் உள்ள வைத்தியசாலையில் நேற்றைய தினம் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்திருக்கின்றார். அவருக்கு கொரோனா தொற்றினால் ஏற்பட்ட நியூமோனியா காரணமாக உயிரிழந்திருக்கின்றார். இதேபோலை 55-60 வயதுக்கு உட்பட்ட அடையாளம் காணப்படாத ஆண் ஒருவரும் உயிரிழந்திருக்கின்றார். அவரது உடல் கடந்த 8 பிரேத பரிசோதனைக்காக கொண்டு வரப்பட்ட நிலையில் அவருக்கு கொரோனா தொற்று உள்ளமை உறுதியாக இருக்கின்றது. அவரது மரணத்துக்கு கொரோனா தொற்றியமையே காரணமாகும் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய இலங்கையில் இதுவரை 40 பேர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்துள்ளதாக சுகாதார பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். ரிசார்ட் பத்ருதீனின் விளக்கம் அறியல் நீட்டிப்பு. அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்திய மற்றும் தேர்தல் சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பத்ருதீனுக்கு தொடர்ந்தும் விளக்கம் அறியல் நீட்டிப்பு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பத்ருதீனை எதிர்வரும் 13 வரை விளக்கம் அறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோட்டை நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ரிசார்ட் பத்ருதீன் கடந்த மாதம் 19 கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜோ பைடனும் கமலா ஹாரிஸும் தமிழரின் நம்பிக்கை நட்சத்திரங்கள். இலங்கையில் தீர்வு ஏற்பட உதவுவர் என்கின்றார் இரா சம்பந்தன். அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக ஜோ பைடனும் உப ஜனாதிபதியாக கமலா ஹாரிஸும் தெரிவு செய்யப்பட்டமை மிகவும் வரவேற்கத்தக்க விடயம். இதையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இலங்கை தமிழர்களுடைய பிரச்சினைகள் தொடர்பில் நாங்கள் இவர்களுடன் தொடர்பு கொண்டு பேசுவோம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அதிகுச்ச அதிகார பகிர்வின் அடிப்படையில் உறுதியான மீளப்பெற முடியாத அதிகார பகிர்வின் அடிப்படையில் அரசியல் தீர்வு ஏற்படுவதற்கு ஜோ பைடனும் கமலா ஹாரிஸும் உதவுவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்ட ஜோ பைடன் 290 தொகுதிகளை கைப்பற்றி 46 ஜனாதிபதியாகவும், தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட கமலா ஹாரிஸ் அமெரிக்காவின் 1வது பெண் உப ஜனாதிபதியாகவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்கள் இருவரையும் வரவேற்று கருத்து தெரிவிக்கும் போதே இரா சம்பந்தன் மேற்கண்டவாறு கூறியிருக்கின்றார். 2009 தமிழர்களின் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேண்டுகோளுக்கு இணங்க தமிழர் விவகாரத்தை அமெரிக்காவை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபைக்கு கொண்டு வந்திருந்தது. அப்போது அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்த பராக் ஒபாமா தலைமையிலான ஜனநாயக கட்சியே ஆட்சியில் இருந்தது. இந்நிலையில் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஜோ பைடன் புதிய ஜனாதிபதியாக கமலா ஹாரிஸ் உப ஜனாதிபதியாகவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். இது மிகவும் வரவேற்கத்தக்க விடயம். இதையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவர்கள் இருவரும் ஜனநாயகவாதிகள், அரசியல் ரீதியில் நீண்ட காலம் அனுபவம் பெற்றவர்கள். ஜோ பைடன் செனட் சபையிலும் இருந்திருக்கின்றார். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமாவின் ஆட்சி காலத்தில் 2 உப ஜனாதிபதியாகவும் பதவி வகித்திருக்கின்றார். கமலா ஹாரிஸ் இந்தியாவின் தமிழகத்தைச் சேர்ந்த தமிழ் பெண்ணின் மகள். நீண்ட காலம் அரசியலில் செயற்பட்டு வருகின்றார். இவர்கள் இருவரும் சமத்துவம், நீதி, நியாயம், மனித உரிமை மற்றும் அடிப்படை உரிமைகளுக்கு போதிய மதிப்பு வழங்கி செயற்படக்கூடிய தலைவர்கள். இலங்கை தமிழர்களுடைய பிரச்சினைகள் தொடர்பில் நாங்கள் இவர்களுடன் தொடர்பு கொண்டு பேசுவோம். இலங்கையில் சமத்துவத்தின் அடிப்படையில், நீதியின் அடிப்படையில், நியாயத்தின் அடிப்படையில், சமாதானத்தின் அடிப்படையில் ஓர் அரசியல் தீர்வு ஏற்பட வேண்டும். இலங்கை தீவில் நீண்ட காலமாக அவ்விதமானதோர் அரசியல் தீர்வு இன்னமும் ஏற்படவில்லை. அதிகுச்ச அதிகார பகிர்வின் அடிப்படையில் உறுதியான மீளப்பெற முடியாத அதிகார பகிர்வின் அடிப்படையில் அரசியல் தீர்வு ஏற்படுவதற்கு ஜோ பைடனும் கமலா ஹாரிஸும் உதவுவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஏனெனில் இவர்கள் உதவக்கூடிய பக்குவமுடையவர்கள், அதில் ஆற்றலுடையவர்கள், அறிவுடையவர்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
தமிழர் தாயகத்தை இல்லாமல் செய்ய முயற்சிக்கின்றாரா ஜனாதிபதி? தமிழ் எம்பி வெளியிட்டுள்ள சந்தேகம். இந்த நாட்டில் சில முக்கிய குழப்பங்கள் உருவாக்கிய பண்டார் நாயக்க, ஜே ஆர் ஜெயவர்தன, ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்க, மஹிந்த ராஜபக்ச போன்ற அரசியல் தலைவர்களினால் சாதிக்க முடியாத தமிழர் தாயகம் என்ற ஒன்றை இல்லாமல் செய்யும் முயற்சியை ஒரு சவாலாக எடுத்து தற்போதைய ஜனாதிபதி செயற்படுகின்றாரோ என்ற சந்தேகம் தோன்றுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். காரைதீவு பிரதேச சபையில் இன்றைய தினம் இடம்பெற்ற வரவு செலவு திட்ட சபை அமர்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், இனிவரும் காலங்களில் உண்மையில் மிகவும் சவாலான ஒரு காலப்பகுதி, தமிழர்கள் தமிழ் பேசும் மக்களின் விடுதலை போராட்டம் பல வடிவங்களை கொண்டது. இன்றைய எமது போராட்டமானது நில அபகரிப்புக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்குள் இருக்கின்றோம். தமிழ் மக்கள் வாழும் அனைத்து பிரதேசங்களிலும் அனைத்து காணிகளிலும் அபகரிப்புகள் இன்று மிக வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எமது இனத்துடன் ஆயுத ரீதியில் அரசியல் ரீதியில் போராடிய போது சாதிக்க முடியாத சிங்கள அரசாங்கம் இன்று குடியேற்ற திட்டங்களின் ஊடாக சாதிக்க முனைகின்றது. இந்த காலப்பகுதியில் தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர வேண்டும். இன்று தமிழ் பேசும் மக்களுக்கு சொந்தமான காணிகளில் பெரும்பான்மையினத்தவரை திட்டமிட்டு குடியேற்றும் செயல் திட்டம் மிகவும் வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாதவனை மயிலத்தமடு பிரதேசம் சோழன் பயிற்சிகை என்று கொடுக்கப்பட்டு இன்று நெல் விதைக்கும் செயல் திட்டம் இடம்பெற்று வருவதாக நாங்கள் அறிகின்றோம். அதேபோல் திருகோணமலை, பவுனியா போன்ற இடங்களிலும் காணி அபகரிப்புகள் இடம்பெறுகின்றன. அண்மையில் பவுனியாவில் ஒரு சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார், இந்த நாட்டில் எந்த ஒரு பகுதியிலும் சிங்களவர்கள் குடியேற முடியும் என்று. ஒரு சிங்கள நபர் இங்கு காணிகளை விலைக்கு வாங்கி குடியேறுவதென்றால் அதற்கு நாங்கள் ஒருபோதும் தடையாக இருக்க மாட்டோம். ஆனால் அரசாங்கத்தினால் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான நபர்களை கொண்டு வந்து குடியேற்றங்களை மேற்கொள்வதற்கு நாங்கள் ஒருபோதும் இடமளிக்க முடியாது. இது ஒருபுறம் இனப்பெரும்பலை அளிக்கும் செயற்பாடாகவே நாங்கள் கருதுகின்றோம். இன்று ஆளும் கட்சியுடன் இணைந்து கொங்கிரீட் பாதைகளுக்கு பின்னால் தெரியும் நபர்களுக்கு இது விளங்குவதில்லை என்பதே எமக்கு மனவேதனையான விடயமாகும். கொங்கிரீட் வீதிகள் என்பது நிதி இருந்தால் செய்துவிடலாம், ஆனால் எமக்கான காணி இருந்தால்தான் நாம் தமிழக என்ற ரீதியில் தொடர்ச்சியாக இங்கு எமது நிலப்பரப்பில் வாழ முடியும். நேற்று கூட மயிலத்தமடு பிரதேசத்தில் கால்நடை வளர்ப்பில் ஈடுபடும் போது எமது பண்ணையாளர்கள் மிரட்டப்பட்டிருக்கின்றார்கள். இத்தகைய விடயங்கள் அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். நாங்கள் ஏதேனும் அரச காணிகளை துப்புரவு செய்து பயிற்சிக்கு முயற்சிகளை மேற்கொண்டால் இந்த அரசு அதிகாரிகள் எங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பார்கள். ஆனால் மயிலத்தமடு பிரதேசத்தில் திட்டமிட்ட குடியேற்றங்கள் நடைபெறுவது தெரிந்தும் கூட அவர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள். ஒருவேளை மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் அரசாங்க அதிபருக்கு நடந்த விடயம் தங்களுக்கும் ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சுகின்றாரோ என்று தெரியவில்லை. ஒருவேளை அரசு அதிகாரிகளை அச்சுறுத்தியும் வைத்திருக்கலாம். இது மிகவும் அவதானமான ஒரு காலப்பகுதி. இவற்றை கருத்தில் கொண்டு தமிழ் பேசும் மக்களாகிய நாம் இணையும் பிரிந்து நிற்காமல் செயற்பட வேண்டும் என்றும் கோரியுள்ளார். பிள்ளையான் மீதான வழக்கு எதிர்வரும் 24 தேதிக்கு ஒத்திவைப்பு. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரான பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மீதான வழக்கு எதிர்வரும் 24 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பராரசிங்க படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சந்திரகாந்தன் மீதான வழக்கு விசாரணை இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. சிவில் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி டிஎஸ் உசைதாசன் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணை நடத்தப்பட்டிருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் பிள்ளையான் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு அனுமதிக்க வேண்டாம் என அரசு தரப்பு சட்டத்தரணியால் முன்வைக்கப்பட்ட வாதம் நிராகரிக்கப்பட்டதுடன் சிறைச்சாலை ஆணையாளர் அனுமதி வழங்கினால் அவர் கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியும் எனவும் நீதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பராரசிங்கம் 2005 டிசம்பர் மாதம் 25 தேதி மட்டக்களப்பு புனித மரியாள் தேவாலயத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் பிரதீப் மாஸ்டர் என அழைக்கப்படும் எட்வின் சில்வா, கிருஷ்ணானந்த ராஜா, கஜன் மாமா எனப்படும் கனகநாயகம் மற்றும் இராணுவ புலனாய்வு உத்தியோகர் எம் கலீல், முன்னாள் இராணுவ சிப்பாயான மதுசிங்க வினோத் ஆகியோர் சந்தேகத்தின் பேரில் கடந்த 2015 கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.